வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் குட்டியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கா அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் வெண்டைக்காவை எல்லாம் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிட்டு தேவையான மசாலா வந்து அதில் சேர்க்கறது. மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன், குழம்பு தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை இது கூட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கா. நம்ம அப்புறமா காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உப்பு காரம்
வெண்டைக்காய் நீங்கள் வதக்கிறப்போ லைட்டாக வதக்கினா போதும். ஏற்கனவே நான் முடக்கத்தான் கீரை ரசம் செஞ்சு காட்டுறதுமே சொல்லியிருக்காங்க. கொழகொழப்பு உள்ள பொருள் காய்கறிலாம் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டால் நம்ம முட்டில கீழே படிக்கட்டில் இறங்குறப்போ சேரப்போ சத்தம் கேட்கும் சில பேருக்கு. அந்த வெண்டைக்காய் சேப்பங்கிழங்கு அது இந்த மாதிரி கொழகொழப்பு உள்ள காய்களை நம்ம சேர்க்கும்போது அதெல்லாம் சரியாயிடும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதில் புளியோட எரிப்பு தன்மையை குறைக்கிறக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சி துருவி எடுத்து அரைச்சி திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு விட்டுடலாம். குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு, பாடி பாஃப் பண்ணிட்டு இதுக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சு தாளிப்பு கரண்டில் அரை குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஆறு வெந்தய மிஷின் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக.
இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இதோட கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கல்லு போல நசுக்கி வச்சுக்கலாம். அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு மூணு பீஸ் சேர்த்து கட்டி நிறுத்தி அதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு மிளகா அதை ரெண்டா புள்ளி வச்சுட்டு அதையும் இன்னும் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கூட தேங்காயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மேல கருவேப்பிலையை போட்டு இந்த தாளிச்சு அதில் ஊற்றிடலாம். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ குழம்புல அதை ஊற்றிடலாம். ஏன் இதில் கருவேப்பிலையை போட்டு அதுக்கப்புறம் நான் தாளிச்சு கொட்டுறேன்னா, நம்ம தாளிக்கிறப்போ இந்த கருவேப்பிலையை போடுறப்போ வாசனை போயிடும். நீங்கள் இந்த குழம்பு மேலே கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சு ஊற்றுறப்போ உள்ள அந்த கருவேப்பிலையோட வாசனை குழம்புல நல்லா கலந்து நல்லா வாசனையாக இருக்கிறது தான் நான் இந்த மாதிரி தாளிக்கிறேன். சூப்பரான வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி. இதோட அளவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.